முந்திரி ரோஸ்ட் செய்ய போகிறோம். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம், ஒரு கப்பு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயில் முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. பாயாசம், சக்கரை பொங்கல், அல்வாவில் போடுவோம். கொஞ்சம் ஹெவியாக இந்த மாதிரி செய்து வச்சுட்டு கொடுத்தா குழந்தைங்க, கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ஈஸி தான். நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய்யில் இந்த மாதிரி வறுத்து செவந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போ இது லைட்டாக சூடு இருக்கும்போதே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடி, கொஞ்சம் சால்ட்டு இதை சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம எல்லாம் உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் பொரிச்சுட்டிக்க கரம் மசாலா பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு கேஷ் நோட்டு, ட்ரை கேஷ் நோட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ட்ரை ரோஸ்ட்டு முந்திரி ரெடி ஆகிடுச்சு. ஒரே செகண்டில் செஞ்சிடலாம். முந்திரி பருப்பு நல்லா ஹெவியாக குழந்தைங்களுக்கு நல்லா தாங்கும், நல்லா வெயிட் போடுற குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் செய்து கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதமம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.